ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகு பால் முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ஒரு அரைப்படி பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறேன். இப்போ நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன், சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு டம்ளர் பால் எடுத்து, நம்ம எப்பவுமே முறுக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ இந்த முறுக்கு வந்து நான் ரெண்டு விதமாக பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஸ்டார் அச்சு போட்டு நான் ஒன்று பண்ண போகிறேன், இன்னொன்று வந்து நார்மல் அச்சு போட்டு நான் பண்ணுறேன் முறுக்கு மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பால் தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக டால்டா இருந்தால் டால்டா காய்ச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து நல்லா சுடு எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதுவும் ஊற்றினாலும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் முறுக்கு பொடியில் புளிகிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் முறுக்கு சுற்றியாச்சு. இந்த மாதிரி ரெண்டு முறுக்கு தட்டு வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி எண்ணெய் காய்ச்சி வச்சுருந்ததுனால நான் அதில் போட்டுறேன். இப்போது நல்லா வெந்துருச்சு, ஸோ அதனால் நான் அதை எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த மிளகு டேஸ்ட்டு அந்த முறுக்கில் இருந்துகிட்டே இருக்கும். தொண்டை கரகரப்பாக இருக்கிறது, குழந்தைங்க மிளகு சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இது யூஸ் பண்ணுறது ஸ்டார் டைப்பு, ஸ்டார் டைப்பில் இருக்கிற இதையே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வந்து கொஞ்சம் பெரிய முறுக்காக சுற்றுறேன். இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் எல்லாம் வருது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பலகாரம் பண்ணுவோம், அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பலகாரம் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது நல்லா வேகணும் பாருங்கள், அதில் மிளகு சீரகம் எல்லாம் ஒட்டி இருக்கிறது நல்லா தெரியுது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.